Hi everyone, this is Sinju. Now, we will see the exercise 1.1 la 5th sum. If you are not subscribed to my channel, so, what are we going to do here? கீழே இங்கே ஃபோர் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், பி செட்டு எப்படி எழுதணும்னா, த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர்ட் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். ஸோ இங்கே இந்தியாவில் இருக்கிற எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸ்லேயும் யாரெல்லாம் ஒன் டே இன்டர்நேஷ்னலில் டபுள் செஞ்சுரி அடித்தாங்களோ அவங்களோட லிஸ்டெல்லாம் எழுதணும். ஸோ எப்படி எழுதணும்னா, பியை வந்துட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அண்ட் கோலன் போட்டுட்டு இந்த எக்ஸு என்னன்னு எழுதுங்க. அதாவது எக்ஸுன்றது இஸ் அன் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ், இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். இப்படியே எழுதுனா போதும், ஜஸ்ட் அந்த க்வெஸ்சனில் இருக்கிற வேர்டிங்ஸ் அப்படியே எழுதுனா போதும். ஜஸ்ட் இந்த பீன்றது எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ அந்த எக்ஸ்னால் என்ன எழுதணும், இட் இஸ் அ இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் டபுள் செஞ்சுரிஸ் ஒன் டே இன்டர்நேஷ்னலில் எடுத்தாங்கன்றது. அடுத்தது செகண்ட் பார்ட் பாருங்கள், சி ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்காங்க, 2/3 கொடுத்துருக்காங்க, 3/4 கொடுத்துருக்காங்க, இப்படி போயிட்டே இருக்கான். ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பாருங்கள், மேலே இருக்கிறத என்னன்னு எடுத்தால் கீழே என் ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்குது, கரெக்டாக. இப்போ ஒன் எண்ணுக்கு பதிலாக ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், இந்த வேல்யூ வருது. என்னென்னா எண்ணுக்கு பதிலாக ஒன், இங்கே எண்ணுக்கு பதிலாக ஒன் போட்டால் ஒன் ப்ளஸ் ஒன் டூ வருது. அடுத்தது எண்ணுக்கு பதிலாக டூ சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே டூ வரும், கீழே டூ ப்ளஸ் ஒன் த்ரீ வரும். அடுத்து எண்ணுக்கு பதிலாக த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே த்ரீ வரும், டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் வரும், கரெக்டாக இருக்கா. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, சி ஈக்குவல் டு அதே தான், எப்படின்னா ஜஸ்ட் எக்ஸுன்னு கொடுத்துக்கலாம், கோலன். அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா என் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்குது. ஸோ சீன்றது ஜஸ்ட் அந்த எக்ஸ் வேல்யூ மட்டும் எடுத்தால் போதும், எக்ஸுன்றது என்ன, என் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன். இதில் ஒன்று மிஸ்ஸிங் என்னென்னா, எண்ணுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எப்படி எழுதிடலாம்னா, ஜஸ்ட் என் பிலாங்ஸ் டு நான் என்னன்னு போட்டுடலாம், கேபிட்டல் என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர். நிறைய உண்டு, ஏன் கேபிட்டல் என்ன நேச்சுரல் நம்பர், கேபிட்டல் டபிள்யூனா ஹோல் நம்பர்னெல்லாம் சொல்லுவோம். ஸோ இப்போது கிளியர் ஆகிடுச்சா, சியோட வேல்யூ எக்ஸ், எக்ஸுன்றது என் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன்னு போட்டால் கரெக்டாகிடும். அப்போ இது என்னுக்கு என்ன வேல்யூ போடுவோம், பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், அதாவது ஒன்லேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோன்னு வரிசையாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்தது தேர்ட் பார்ட் பார்க்கலாம், டி என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா, இதுவும் அதே மாதிரி தான், செட்டை ஓப்பன் பண்ணி எக்ஸுன்னு போடணும், கோலன். எக்ஸுன்றது என்னென்னா எக்ஸ் இஸ் த ஆல் மந்த்ஸ், ஆல் தமிழ் மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம், ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர், அவ்வளோதான். ஸோ அடுத்தது லாஸ்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட் இ என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தேன் நைனுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதலான்னா, ஃபஸ்ட் இயோட வேல்யூ எக்ஸ்ன்னு தான் எழுதுவோம், அதுக்கப்புறம் எக்ஸ்னா என்னன்னா எக்ஸ் இஸ் அ ஆட் நம்பர்னு எழுதிக்கலாம், எக்ஸ் இஸ் அ ஆட் நம்பர். ஸோ எக்ஸ் இஸ் அ ஆட் நம்பர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் நைனும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ், எக்ஸ் இஸ் அ ஆட் நம்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பருக்கு டபிள்யூன்னு போட்டிருக்கோம், அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் நைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது இட் இஸ் லெஸ் தேன் நைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ எக்ஸ் லெஸ் தேன் நைனுன்னு போட்டுக்கணும். வேணும்னா இதில் எழுதிக்கோங்க, டபிள்யூ இஸ் அ ஹோல் நம்பர்னு வேணும்னா எழுதிக்கலாம், ஆர்எல்ஸ் இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னென்னா இயோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸுன்றது ஆட் நம்பர், அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னா அது ஹோல் நம்பர்னு ஆகிடுச்சு, லெஸ் தேன் நைனுன்னு கொடுத்தனால எக்ஸ் லெஸ் தேன் நைன், அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.